இந்திய புலிகள் யுத்தம் தலைவர் அளித்த விளக்கம். குறிப்பு: இந்திய அரசுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் மத்தியில் எழுந்த முரண்பாடுகள் பற்றியும், யுத்தத்தின் பின்னணி காரணிகள் பற்றியும், இந்திய அரசு இழைத்த தவறுகள் பற்றியும் தெளிவாக விளக்கிய தலைவர் பிரபாகரன் பாரத மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் விடுத்த அறிக்கையை இங்கு பிரசுரிக்கிறோம். 18/11/1987 அன்று வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை எமது சர்வதேச கிளைகள் மூலம் உலகெங்கும் விநியோகிக்கப்பட்டது. தலைமைச் செயலகம் தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழம், 18/11/1987. தமிழர் தாயகத்தில் அமைதியை பேணவும், எமது மக்களின் உயிரையும் உடமையையும் பாதுகாக்கவும், எமது போராளிகளுக்கும் சிங்கள ஆயுதப்படைகளுக்கும் மத்தியில் போர் நிறுத்தத்தை நிலைநாட்டவும் இங்கு வந்த இந்திய அமைதி காக்கும் படையினர் இப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக முழு அளவிலான ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது. இதனை ஒரு புதிரான முரண்பாடு என வர்ணிக்கலாம். இந்த யுத்தமானது மிகவும் கோரமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த யுத்தத்தின் விளைவாக பெருந்தொகையில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். எமது மக்களின் சமூக பொருளாதார வாழ்வு மிகவும் மோசமாக சீர்குலைந்துள்ளது. எமது மக்கள் தாங்கோனா துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். மிருகத்தனமான வன்முறை வடிவில் ஒரு முழுமையான யுத்தத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதால் இந்திய அமைதி காக்கும் படையானது சமாதானத்தின் கருவி என்ற தகமையை இழந்து ஒரு அடக்குமுறை ஆக்கிரமிப்பு இராணுவமாக மாறியுள்ளது. இந்திய இராணுவ தலையீட்டால் தமிழர் தாயகத்தில் சமாதானமும் சகஜ நிலையும் ஏற்படும் வாய்ப்புகள் அற்றுப்போய்விட்டன. மக்களின் நம்பிக்கைகள் எல்லாம் இடிந்து போய்விட்டன. இந்திய அரசு எமக்கு எதிராக ஒரு கொடிய போரை தொடர்ந்து நடத்தி கொண்டு அதை நியாயப்படுத்துவதற்காக ஒரு பிரச்சார யுத்தத்தையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இந்தியாவிலும் சர்வதேச உலகிலும் எமது இயக்கத்தை களங்கப்படுத்தும் நோக்கில் மிகவும் விஷமத்தனமான உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழீழத்தில் நிலவும் உண்மை நிலைமையையும் எமது இயக்கத்தின் நிலைப்பாட்டையும் எடுத்து விளக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாந்திடப்படுவதற்கு முந்தைய தினம் நாம் இந்திய பிரதமரை சந்தித்தபோது ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்து விளக்கினோம். ஆயினும் இந்த ஒப்பந்தம் தமிழீழ மக்களின் நலன்களை பேணும் பட்சத்தில் அதன் அமுலாக்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் கூறினோம். இந்திய பிரதமர் எமக்கு அளித்த வாக்குறுதிகள் உத்தரவாதங்களின் அடிப்படையில் எமது ஆயுதங்களையும் கையளிப்பதற்கு நாம் இணங்கினோம். தென்னாசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்தும், இந்தியாவின் பூகோள அரசியல் நிர்பந்தங்களை கருத்தில் கொண்டும் இந்தியாவுடன் முரண்பட நாம் விரும்பவில்லை. அதேவேளை எமது மக்களின் நலன்களும் அரசியல் அபிலாஷைகளும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளுவதும் எமது கடப்பாடாகும். எனவேதான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்ட மாகாண சபை திட்டம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது என நாம் கருத்து தெரிவித்தோம். எமது நிலைப்பாட்டை இந்திய அரசு புரிந்திருக்கும் எனவும் நாம் நம்பினோம். இந்திய புலிகள் உறவில் எழுந்த முரண்பாடுகள். தமிழ் பிரதேசங்களில் இடைக்கால நிர்வாக அரசு ஒன்று அமைக்கப்படும் என்றும், அதில் விடுதலை புலிகளுக்கு பிரதான பங்கு அளிக்கப்படும் என்றும் பாரத பிரதமர் எமக்கு வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முல்லைத்தீவு, திருகோணமலை மாவட்டங்களில் ஒரு பாரிய சிங்கள குடியேற்ற திட்டத்தை அவசரமாக அமல்படுத்தியது. அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிங்கள அரசு நிர்வாகத்தை பலப்படுத்தும் நோக்கில் காவல்துறை பணிமனைகளை நிறுவியது. ஸ்ரீலங்கா அரசின் இந்த ஆபத்தான நகர்வுகள் குறித்தும் நாம் இந்திய அரசிடம் கடும் ஆட்சேபனை தெரிவித்த போதும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இது இவ்விதமிருக்க எமக்கு அதிர்ச்சியை தந்த இன்னொரு சம்பவமும் நிகழ்ந்தது. தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்ற தமிழ் ஆயுத குழுக்கள் இங்கு வந்து இந்திய அமைதிப்படையினர் ஆதரவுடன் முகாம்களை அமைத்து எமது போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எதிராக அட்டூழியங்கள் புரிய தொடங்கின. அமைதியான நிலைமை உருவாகி நாம் ஆயுதங்களை கையளித்து கொண்டிருந்த நல்லெண்ண சூழ்நிலையில் இந்திய புலனாய்வுத்துறையினர் தமிழ் குழுக்களை ஆயுதம் அளித்து அவர்களை இங்கு அழைத்து வந்த விவகாரம் எமக்கு அதிர்ச்சியையும் கவலையையும் கொடுத்தது. இந்தியாவின் கொள்கையில் எமக்கு நம்பிக்கை இனத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்த நிகழ்வு இதுவாகும். இவ்விதமாக இந்திய இலங்கை அரசுகள் கூட்டாக மேற்கொண்ட சூழ்ச்சிகர நடவடிக்கைகளை ஆட்சேபிக்கும் முகமாகவே திலீபன் சாகுமறை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டான். திலீபன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாத்வீக போராட்டம் மக்களின் பங்களிப்புடன் ஒரு தேசிய எழுச்சி போராட்டமாக விஸ்வரூபம் பெற்றது. உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்ட 9ஆம் நாள் திலீபன் சாவின் விளிம்பை சமீபித்து கொண்டிருந்த வேளையில் எமது கோரிக்கைகளை கேட்டறிவதற்காக இந்திய தூதுவர் திரு தீக்ஷித் யாழ்ப்பாணம் வந்தார். திரு தீக்ஷித் எமக்கு அளித்த வாக்குறுதிகள் எதுவுமே எமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அமையவில்லை. ஆகவே உண்ணாவிரதம் தொடர்ந்தது.
இறுதியில் திலீபன் வீர மரணத்தை தழுவிக்கொண்டான். திலீபனின் மரணத்திற்கு பின்னரே திரு தீக்ஷித் இடைக்கால நிர்வாகம் சம்பந்தமாக சில யோசனைகளை முன்வைத்தார். இந்திய அரசு காலம் தாமதிக்காது உடன் நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் திலீபன் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். திலீபனின் சாவு எமது இயக்கத்திற்கு மட்டுமன்றி எமது மக்களுக்கும் ஒரு பேரிழப்பாகும். இந்த துயர நிகழ்வானது எமது இயக்கத்திற்கும் இந்தியாவுக்கும் மத்தியில் முரண்பாட்டை மேலும் கூர்மைப்படுத்தியது. இந்தியா இழைத்த மாபெரும் தவறு. இதைத் தொடர்ந்து எமது பிராந்திய தளபதிகள் இருவரும் மற்றும் 10 போராளிகளும் இந்திய இலங்கை கூட்டு சதியால் மரணத்தை தழுவிக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்ட சம்பவமானது இந்திய புலிகள் உறவில் என்றுமில்லாத ஒரு பெரிய உடைவை ஏற்படுத்தியது. இவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையால் கைது செய்யப்பட்டு பின்னர் பலாலியில் இந்திய அமைதிப்படையினரின் காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவர்களை கொழும்புவிற்கு கொண்டு சென்று விசாரணைக்கு உட்படுத்த விரும்பியது. ஆயினும் இவர்களை விடுதலை செய்வதாக இந்தியா எமக்கு உறுதியளித்தது. கொழும்பிற்கு சென்று சித்திரவதைக்கு ஆளாகி எதிரியின் கையால் கொல்லப்படுவதை விட தாம் சைனடு அருந்தி சாபதற்கு தயாராக இருப்பதாக கைதாகிய எமது போராளிகள் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்தனர். பொது மன்னிப்பு வழங்கியிருந்த எமது போராளிகளை கைது செய்த சம்பவமானது இந்திய இலங்கை ஒப்பந்த விதிகளுக்கு முரணானதென நாம் இந்திய அரசிடம் சுட்டிக்காட்டினோம். ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை பேணும் முக்கிய பணியை இந்திய அமைதிப்படையினர் மேற்கொண்டிருப்பதால் எமது போராளிகளின் உயிரை பாதுகாப்பது இந்தியாவின் கடப்பாடு என்பதையும் நாம் வலியுறுத்தினோம். எமது போராளிகள் கொல்லப்பட்டால் அதன் விளைவாக பெரும் வன்முறை கலவரம் வெடிப்பது தவிர்க்க முடியாததென நாம் இந்திய அரசுக்கு எச்சரிக்கையும் விடுத்தோம். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் ஒரு முக்கிய ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் நாம் எமது தளபதிகளை விடுதலை செய்யுமாறு இந்தியாவிடமும் ஸ்ரீலங்காவிடமும் விடுத்த கோரிக்கையானது ஒரு சிறிய சலுகையே அன்றி வேறொன்றுமல்ல. ஆனால் ஜெயவர்த்தனா இவ்விவகாரத்தில் விட்டுக் கொடுக்காமல் மிகவும் பிடிவாதமாக இருந்தார். சிங்கள அரசின் பிடிவாதம் எத்தகைய பாரதூரமான விளைவுகளை உண்டு பண்ணலாம் என்பது இந்திய தூதர் தீட்சித்திற்கு தெரியாததல்ல. அப்படி இருந்தும் இந்த கோரமான நிகழ்வுக்கு இவர் இடமளித்தார். எமது தேசிய போராட்டத்தின் தலைசிறந்த வீரர்கள் உயிரிழந்த நிகழ்வானது தமிழ் தேசத்தையே உழுப்பிவிட்டது. திருகோணமலை மாவட்ட தளபதி புலேந்திரனும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தளபதி குமரப்பாவும் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற தலைவர்கள். அவர்களது அவலமான சாபானது பெரும் வன்முறை புயலை தோற்றுவிட்டது. இந்த கலவரங்களின் போது பல சிங்கள பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்பது உண்மை. இந்த வன்முறை எழுச்சிக்கு புலிகளே காரணகர்த்தாக்கள் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் எம்மீது குற்றம் சாட்டியது. சிங்கள அரசுடன் சேர்ந்து இந்தியாவும் எம்மீது பழி சுமத்தியது. இதனையடுத்து இந்திய ஸ்ரீலங்கா உயர்மட்ட மந்திராலோசனை கொழும்பில் இடம்பெற்றது. விடுதலை புலிகளின் இயக்கத்திற்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்வதென்றும் மற்றும் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. ஜேஆரின் பொறிக்குள் சிக்கிய ராஜீவ். விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக இந்தியாவை ஒரு யுத்தத்தில் ஈடுபடச் செய்தமை ஜெயவர்த்தனா ஈட்டிய மாபெரும் இராஜதந்திர சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழரின் சுதந்திர இயக்கத்திற்கு ஆயுத உதவி வழங்கிய இந்தியா அந்த சுதந்திர இயக்கத்தை ஒழித்து கட்ட முன்வந்தது. இதுவரை காலமும் சிங்கள அரசு செய்து வந்த அழிப்பு வேலைகளை தான் பொறுப்பேற்று நடத்த இந்தியா முன்வந்தது. ஒரு வாரத்திற்கு முன்னர்தான் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் விடுதலை புலிகளை தமிழ் மக்களின் ஏகபோக பிரதிநிதிகளாக ஏற்று அவர்களிடம் இடைக்கால அரசை ஒப்படைக்க தீர்மானித்தன. ஆயினும் இப்பொழுது புலிகளை தடை செய்து அவர்களுக்கு அளித்த பொது மன்னிப்பையும் வாபஸ் பெற இரு அரசுகளும் முடிவெடுத்தன. இதுவரையும் சமாதான தூதுவன் மக்களின் பாதுகாவலன் என்ற பொறுப்பை ஏற்றிருந்த இந்திய அமைதிப்படை திடீரென ஒரு யுத்தத்தின் பயங்கர ஆயுதமாக மாற்றப்பட்டது. சிங்கள ஆளும் வர்க்கத்தின் இராஜதந்திர பொறிக்குள் சிக்கிக்கொண்ட இந்தியா இறுதியில் தமிழ் மக்களுக்கு எதிராக தனது ஆயுதத்தை நீட்டியது. அவமானத்துடன் சரணடைந்து சாகாமல் தற்காப்பிற்காக போராடுவதை தவிர விடுதலை புலிகளுக்கு வேறு வழி இருக்கவில்லை. இந்தியாவுடன் போர் புரியும் சூழ்நிலை தோன்றுமென நாம் கனவில் கூட எண்ணவில்லை. இந்திய இராணுவம் மீது நாம் அன்பும் மதிப்பும் வைத்திருந்தோம். நாம் அவர்களுடன் சண்டையிட விரும்பவில்லை. ஆனால் இந்திய தலைவர்கள் எம்மீது ஒரு யுத்தத்தை திணித்து விட்டார்கள். செத்து மடிவதா அன்றி போராடி வாழ்வதா, அவமானப்பட்டு அழிவதா அன்றி கௌரவமாக சீபிப்பதா என்ற வகையில் ஒரு முடிவை எடுக்க நாம் நிர்பந்திக்கப்பட்டோம். இறுதியில் போராடுவதென நாம் முடிவெடுத்தோம். எனினும் எமக்கு எதிராக தொடுக்கப்பட்ட இந்த அநீதியான யுத்தத்தை நிறுத்திவிடுமாறு நாம் இந்தியாவை பல தடவை கேட்டுக்கொண்டோம். சனநாயகமும் சர்வாதிகாரமும்
நீண்ட காலமாக சிங்கள இராணுவ ஒடுக்குமுறை காரணமாக தாங்கொணா துன்பத்தை சுமந்து வந்த ஒரு சமூகம் மீது ஈவரக்கமற்ற முறையில் மிருகத்தனமாக இந்திய இராணுவம் புரிந்த கொடுமைகள் எமது மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கிறது. இந்த யுத்தமானது விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிரானதென வரையறுக்க முடியாது. பரந்துபட்ட வெகுசனம் முழுக்கமே இந்த யுத்த பயங்கரத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளன. 1987 அக்டோபர் 10 யுத்தம் ஆரம்பமாகிய தினத்தன்று இந்திய இராணுவத்தினர் முரசொலி, ஈழமுரசு ஆகிய தினசரி பத்திரிகைகளின் செயலகத்துக்குள் புகுந்து பத்திரிகை அச்சு இயந்திரங்களுக்குள் வெடிகுண்டு வைத்து தகர்த்தது மாத்திரமன்றி அங்கிருந்த பத்திரிகையாளர்களையும் தொழிலாளர்களையும் கைது செய்தனர். அன்றைய தினம் விடுதலை புலிகளின் தொலைக்காட்சி நிறுவனமான நிதர்சனமும் இந்திய இராணுவத்தினரால் மூடப்பட்டது. தமிழ் மக்களின் குரலாக இயங்கி வந்த இந்த மக்கள் தொடர்பு சாதனங்கள் நசுக்கப்பட்ட இந்த நிகழ்வானது பத்திரிகை சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் மீறிய பாரதூரமான செயலாகும். சனநாயக சுதந்திரத்தின் பாதுகாவலன் என கூறிக்கொள்ளும் பாரத நாடு இத்தகைய சர்வாதிகார நடவடிக்கையை மேற்கொண்டமை எமது மக்களை பெரும் திகைப்பில் ஆழ்த்திவிட்டது. இந்திய அமைதிப்படையானது தமிழரின் உரிமையையும் உடமையையும் துச்சமாக மதித்து மனிதாபிமானமற்ற முறையில் தனது இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. கண்மூடித்தனமாக ஆகாய தாக்குதல், மோட்டார் பீரங்கி குண்டு வீச்சுக்கள் பெருந்தொகையில் உயிரிழப்புக்கும் உடைமை நாசத்திற்கும் காரணமாக அமைந்தன. பல இடங்களில் கிராமங்களுக்குள் புகுந்த இந்திய இராணுவம் ஈவிரக்கமின்றி அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொன்றது. தமிழ் பெண்கள் மிருகத்தனமாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டனர். தமிழரின் வீடுகள், கடைகளும் சூறையாடப்பட்டன. வைத்தியசாலைகள், பாடசாலைகள், கோவில்கள் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகின. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய இராணுவம் பெருந்தொகையான நோயாளர்களை கொன்று குவித்தது. இந்திய இராணுவத்தின் யுத்த நடவடிக்கைகளால் இதுவரை பல நூற்றுக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். பல நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர். இவர்களில் பலர் வைத்திய வசதியின்றி மடிந்துள்ளனர். திட்டமிட்ட பொய்ப்பிரச்சாரம். அமைதிப்படையினரின் இராணுவ அட்டூழியங்கள் சம்பந்தமாக நாம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் இந்திய அரசு நிராகரித்துவிட்டது. ஆகினும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்திய சர்வதேச பத்திரிகையாளர்கள் விஜயம் செய்வதற்கு தடை விதித்துள்ளது. தொலைபேசி தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் செய்திகள் முற்றாக இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்திய அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டின் கீழுள்ள மக்கள் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியிட்டு உலகத்தை ஏமாற்றி வருகிறது. எமது இயக்கத்தை கலங்கப்படுத்தும் நோக்கில் திட்டமிட்ட பொய்ப்பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. இங்கு நடைபெறும் மனித உரிமை மீறல்களை விசாரணை செய்யும் பொருட்டு சர்வதேச மன்னிப்பு சபை அல்லது சர்வதேச ஜூரார் அணைக்குழு ஆகியவற்றின் பார்வையாளர்களை அனுப்புமாறு நாம் விடுத்த வேண்டுகோளையும் இந்திய அரசு நிராகரித்துள்ளது. இந்த அர்த்தமற்ற யுத்தத்தினால் ஏற்படும் மனித அவலங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் ஒரு போர் நிறுத்த பிரகடனத்தை செய்து பேச்சுக்கள் மூலம் சமாதானமும் சகஜ நிலையும் உருவாக்க வேண்டும் என நாம் இந்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் இந்திய அரசோ ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை விதித்து வருகிறது. நாம் ஆயுதங்களை கையளித்து சரணடைய வேண்டும் என்றும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வற்புறுத்தி வருகிறது. கருத்து சுதந்திரம் எமக்கு இல்லையா? இராணுவ தீர்வு மூலம் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாதென்றும் பேச்சுவார்த்தை மூலமே பிணக்குகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் நீண்ட காலமாக ஸ்ரீலங்கா அரசிற்கு ஆலோசனை வழங்கி வந்த இந்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றி சிங்கள அரசு கடைபிடித்து வந்த இராணுவ பயங்கரவாத அடக்குமுறையை கையாளுவது எமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இந்தியாவின் இந்த அணுகுமுறை அநீதியானது மட்டுமன்றி சனநாயகத்திற்கு விரோதமானதும் ஆகும். தமிழீழ மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் இயக்கம் என்ற ரீதியில் எமது கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம் எமக்குண்டு. இந்த வகையில்தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் சம்பந்தமாக எமது கருத்துக்களை நாம் வெளியிட்டோம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்ட யோசனைகளில் நிறைய குறைபாடுகள் உள்ளனவென்றும் இத்தீர்வு திட்டம் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது என்றும் எமது நிலைப்பாட்டை எடுத்து கூறினோம். ஆயினும் இந்த ஒப்பந்தம் எமது மக்களின் நலன்களையும் உரிமைகளையும் பேணுமானால் அதன் அமுலாக்கத்திற்கு ஒத்துழைப்பதாகவும் நாம் இந்திய அரசுக்கு வாக்குறுதி அளித்தோம். ஆகையால் ஒரு சனநாயக நாடான இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நிபந்தனைகளின்றி ஏற்றுக்கொள்ளுமாறு ஆயுத முனையில் எம்மை நிர்பந்திப்பது நியாயமானதல்ல. எனவே இந்த விவகாரத்தில் இந்திய மக்கள் எமது நிலைப்பாட்டை புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறோம். ஆயுதங்கள் அல்ல, பாதுகாப்பே முக்கியம். எமது ஆயுதங்களை ஒப்படைப்போம் என இந்தியாவுக்கு நாம் வாக்குறுதி அளித்தோம். அதன் பிரகாரம்
முதன் முதலாக பெருந்தொகையில் ஆயுதங்களை கையளித்த அமைப்பு எமது இயக்கமாகும். ஒப்பந்த அமலுக்கு ஒத்துழைக்கும் ஒரு நல்லெண்ண முயற்சியாகவே நாம் ஆயுதங்களை கையளித்தோம். இந்திய தூதராலயம் வகுத்த கால ஒழுங்கு திட்டத்தின்படி மிகுதியான ஆயுதங்களையும் கையளிப்பதற்கு தீர்மானித்திருந்தோம். ஆயுத கையளிப்பு விவகாரத்தில் நாம் இந்தியாவுடன் முழுமையாக ஒத்துழைக்க விரும்பினோம். தமிழரின் இனப்பிரச்சினை சமரசமான முறையில் தீர்வு காணப்பட்டு எமது மக்களின் பாதுகாப்பிற்கு தகுந்த உத்தரவாதங்கள் அளிக்கப்படும் பட்சத்தில் நாம் ஆயுதங்களை வைத்திருப்பதில் அர்த்தமில்லை, அவசியமில்லை. உண்மையில் ஆயுதங்கள் பிரச்சினைக்குரிய விஷயமல்ல. எமது மக்களின் உயிருக்கும் அவர்களின் நலனுக்கும் பாதுகாப்பு தேடிக்கொள்வதுதான் உண்மையான பிரச்சினை. ஆயுதம் சம்பந்தமாகவும் ஏனைய விவகாரங்கள் குறித்தும் இந்தியா எம்முடன் பேசி பிணக்குகளை தீர்த்து கொள்ளலாம். எம்எஸ்எம் போர் கைதிகளாக இருந்த 18 இந்திய இராணுவ வீரர்களையும் எவ்வித நிபந்தனையும் இன்றி பத்திரிகையாளர் முன்னிலையில் வைத்து விடுதலை செய்தோம். மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் இந்திய மக்களுக்கு எமது நல்லெண்ணத்தை தெரிவிக்கும் முகமாகவும் நாம் இந்த நடவடிக்கையை எடுத்தோம். சமாதானத்தை விரும்பும் எமது நல்லெண்ண சமிக்கையை புரிந்து கொண்டு இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி சமரச பேச்சுக்கான கதவுகளை இந்திய அரசு திறந்து விடுமென நாம் நம்புகிறோம். வே. பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள். அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்க என்றால் எனக்கு வேறு கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.